மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் ஸ்டைலில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு டேஸ்டான ஹாஃப் கேஜி பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் சிக்கன் போட்டு செய்ய போகிறோம், மட்டன் கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் கேஜி ரைஸ் ஊற வச்சிடணும். சரியா, ரெண்டு பேன் எடுத்துக்கோங்க. ஹாஃப் கேஜி ரைஸ் பிரியாணி ஒரு பேன் வந்து, இதில் தான் நம்ம வந்து பிரியாணியை செய்ய போகிறோம். அதுக்கு கரெக்டான அளவு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பக்கத்தில் அந்த ஹாஃப் கேஜி ரைஸை வடித்து எடுக்கிறதுக்கான ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கணும். சரியா, இப்போ நான் ஹாஃப் கேஜி செய்கிறேன். நீங்கள் இதை இப்படியே பார்த்து டபுளாக செஞ்சுக்கிட்டிங்கன்னா 1 கேஜி. ஓகே, இதில் வந்து ஒரு 100 ml நான் ஆயிலில் ஊற்றுறேன். ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்க்குறேன். அடுப்பை பற்ற வச்சிடுறேன். இந்த ஆனியனை நல்ல செகப்பாக, அந்த பொக்கடாவில் எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி இதில் போட்டு இந்த எண்ணெயில் சேர்த்து வறுத்து நம்ம இதை எடுத்துருவோம். சரியா, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ இதில் 100 ml ஆயில் சேர்த்தோம். நான் ரைஸ் பிராண்ட் ஆயில் சேர்த்தேன். நீங்கள் கடல் எண்ணெய், ரீஃபண்ட் ஆயில், பாம் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா செவக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, அடுப்பை வந்து நம்ம ஹாஃப் பண்ணிடணும். ஹாஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற ஒரு பாதி வெங்காயத்தை நம்ம எடுத்து வச்சுப்போம். நல்ல செகப்பாக பொக்கடா மாதிரி ஃப்ரை பண்ணோம். பாதி வெங்காயம் இந்த ஆயிலே அப்படியே விட்டுருவோம். விட்டுட்டு கொஞ்ச நேரம் இந்த ஆயிலில் வந்து ஆற விடுவோம். ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இல்லையா, ஆற விடுவோம். இதுக்கப்புறம் நான் என்னென்ன இதில் சேர்க்குறதுன்னு நான் சொல்கிறேன். இதை ஃப்ரை பண்ணோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 100 ml ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணோம். அதுலேருந்து பாதி ஃப்ரை பண்ண வெங்காயத்தை நான் எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வெங்காயம் இதிலே தான் இருக்குது, எண்ணெயும் ஆறிப்போச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை இதில் சேர்ப்போம். அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல, ஆஃப் பண்ண மாதிரி தான் இருக்குது. கொத்தமல்லி வந்து நான் வந்து கால் கட் லேசாக, சும்மா லேசாக ஒரு 5 விரலில் பிடிச்சா எவ்வளோ வரும் கொத்தமல்லி, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சேன். அதுலேருந்து பாதியை தான் இதில் சேர்த்தேன். பாதியை வச்சிடறேன், அப்புறம் சேர்த்துப்போம். புதினாவும் அதே சேம் மெஷர் தான், லேசாக சேர்த்துப்போம். அதுலேருந்து 50% நம்ம வச்சுருவோம். தயிர் 200 ml எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்து செய்ய போகிற பிரியாணி கிடையாது. இது 200 ml தயிர் எடுத்திருக்கேன், எல்லாமே போட்டுறேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த புளிப்பு தன்மை வரணும். பட்டைக்கிராம்பு ஏலக்காய், இதுக்கு வந்து பட்டைக்கிராம்பு ஏலக்காய் நிறையா போடணும். ஹைதராபாத் டைப்பில் நம்ம பிரியாணி செய்யணுன்னா ஒரு 5-6 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 6 ஏலக்காய், ஒரு 6 லவங்கம் பீசஸ் வச்சுருக்கேன். மொத்தத்தையும் இதில் சேர்த்துட்றேன். 5 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதை உடச்சி போட்டுருவோம். ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது என்ன ரேஷியோவில் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா, 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதிலேருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு இதில் சேர்த்துருவோம். ஷாஹி ஜீரா 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு இதில் சேர்ப்போம். சால்ட் 1/4 டேபிள்ஸ்பூனுக்கு சேர்ப்போம். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். மிளகாய்த்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் சேருங்க. ஏன்னா நம்ம 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நம்ம சென்னை ஸ்டைல் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கே 3 தான் போடுவோம். அப்போ இதுக்கு 2, 1.5 அந்த மாதிரி தான் போடணும். நான் 5 போட்டிருக்கேன். 1 லெமனில் சும்மா குவாட்டர் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன பீஸாக ஓரமாக. அதை மட்டும் சேர்ப்போம். ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம இதில் தக்காளி சேர்க்கலை. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். ஆயில் நம்ம சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதில் 100 ml ஆயில் போட்டுட்டோம். அதுலேருந்து வெங்காயம் தான் நம்ம எடுத்தோம், ஆயில் இதிலே இருக்குது. அந்த அதனால் சேர்க்க வேண்டாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மொத்தமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுப்போம். சரியா, இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அடுப்பை பற்ற வச்சுட்டோம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. ஸ்லிம்லேயே கொஞ்ச நேரம் இதை வந்து பிரட்டுவோம். நான் வந்து 1/2 கேஜி ரைஸ் எடுத்திருக்கேன், 1/2 கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோன்னா, இந்த தட்டை இது மேலே மூடிட்டு ஜஸ்ட் 10 செகண்ட்ஸ்க்கு ஃபாஸ்ட்டாக வைப்போம். ஏன்னா அந்த மசாலா கொதிக்க வைப்போம். அவர் கொதிக்க ஆரம்பிக்கும் போது சிம் பண்ணிடுவோம். இதை ஃபாஸ்ட்டாக வச்சு 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மேலே நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும் மசாலா. உடனே சிம் பண்ணி அப்படியே இவரை விட்டுறணும். தண்ணி ஊற்றக்கூடாது, இதிலேருந்தே தண்ணி வரும். அது வேக வேக இதுலேருந்து தண்ணி வரும். 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். நடுவில் லேசாக கிண்டி பார்த்துக்கணும். இங்கே ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து
நம்ம வந்து ஹாஃப் கேஜி ரைஸை வந்து வடித்து எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும்? ஒரு 1.5 லிட்டர் தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணி இதில் சேர்த்துப்போம். இதையும் இப்போ பற்ற வச்சிடுவோம். இதுலேயும் ஒரு தட்டை மூடிடுவோம். இப்போ இந்த கேப்பில் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எனக்காக வரைஞ்சி கொடுத்துருக்காரு. இதில் வந்து அவருடைய பாசம் நல்லா தெரியுது. இது என்ன இமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீர சம்பா மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரியாணி போட்டோம், அந்த ரமஜான் ஸ்பெஷல். இது என்னோடய பசங்க தான் அந்த வீடியோலேருந்து அந்த கிளிப்பை கேப்சர் பண்ணி அதுலேருந்து எடுத்து அவர் வரைஞ்சிருக்காரு. ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் வந்து அவங்க பொண்ணு வந்து அப்பா அவங்க என்னை பார்க்க வரும்பொழுது அங்கிள்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃப்ளவர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஹா. நேஹா தேங்க்யூ ஸோ மச். நான் இது வந்து என்னுடைய கிச்சன்லேயே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம தட்டை மூடிட்டு ஒரு 10 செகண்டுக்கு ஃபாஸ்ட் வச்சு உடனே சிம் பண்ணிட்டோம். சிம் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு 2 தடவை நான் கிண்டி விட்டேன். கரெக்டாக 10-15 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்ப்போம். இது வந்து ஒரு 75% வந்து வெந்துருச்சு. இந்த லெக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சு. இது கால்வாசி வந்து நம்ம அந்த தம் போட்டு வேக வச்சுக்கலாம். 75% வெந்தாலே போதும் இந்த பிரியாணிக்கு. தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி கொதிக்குது. இதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டு, ஊற வச்ச அரிசியை வடித்து எடுத்துருவோம். இப்போ இதில் வந்து சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை எவ்வளோ பாயில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75% பாயில் பண்ணும். நம்ம சென்னை ஸ்டைலில் வந்து 50% பாயில் பண்ணி எடுத்துருவோம். இது வந்து ஒரு நல்ல ரைஸ் நல்ல லென்த்தி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும், சரியா? மல்லி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சோண்டு மல்லி எடுத்து இதில் சேர்ப்போம். இந்த ரைஸை லேசாக கிண்டி விடுவோம். அடுப்பு ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் ஷார்ப்பாக 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா 1/2 கேஜி ரைஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். லேசாக உப்பு செக் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நியூட்ரலாக இருக்குது. இதில் வந்து நியூட்ரலாக தான் நம்ம போடுவோம். சென்னை ஸ்டைலில் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி போடுவோம். இதில் அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது 1/2 பாயிலில் எடுப்போம். இது வந்து 75% பாயில் பண்ண போகிறோம். நீங்கள் இதில் உப்பு அதிகமாக போட்டிங்கன்னா, ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா அப்புறம் என்ன ஆகிடும், பிரியாணி உப்பு கறிக்கும், சரியா? அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்லேயே இருக்க அடுப்பு மூடி வச்சுருக்கோம். அது அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த ரைஸை வடித்து எடுத்துருவோம். நிலவேவா செல்லாதேவா, என்னை நீதான் பிரிந்தாலே நினைவாலே அழைத்தேன் நிலவேவா. 75% பாயில் ஆகிடுச்சு. இது என்ன கண்டிஷன்ன்றது தௌஃபிக் சார் உங்களுக்கு காமிப்பார். சார் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியுமா ப்ளீஸ்? இந்த கண்டிஷன் தான். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தண்ணியை வடித்து எடுத்துப்போம். சூடாக இருக்குது. சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வடித்து எடுத்துக்கோங்க. வடித்து எடுத்தாச்சு. இவரை துரப்போம். இப்போ இதில் உப்பு பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டோம், பச்சை மிளகாயும் போட்டோம். ஸ்பைசிலாம் கரெக்டாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சால்ட்டும் சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். இந்த ஆனியனை நம்ம பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல, இதிலேருந்து ஒரு லேசாக இது மேலே போடுவோம். இன்னும் பாதியை வச்சுப்போம். இந்த அரிசியை எடுத்து இதில் போடுவோம். அரிசியை இதில் போட்டுட்டோம் இல்லையா, போட்டுட்டு இதை வந்து லேசாக இந்த அரிசியை வந்து பரப்பி விடணும். புதினா மிச்சம் வச்சுருந்தோம், அதை இதில் சேர்க்கலாம். மல்லியும் வச்சுருந்தோம், அதுவும் இதில் மேலே தூவி விட்டுருவோம். திராட்சை ஒரு 20 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச திராட்சை, அதுவும் இதில் சேர்த்து விட்டுடலாம். முந்திரி ஒரு 15 முந்திரி, அதுவும் இதில் சேர்த்துடலாம். கீ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ மீதி பாதி இருக்கிறத பரப்பி லேசாக போட்டு விட்டுருவோம். அடுத்தது என்ன பண்ணோன்னா, நான் வந்து குங்குமப்பூ லேசாக எடுத்து சும்மா ஒரு 1/4 கிராமுக்கும் கம்மி எடுத்து வச்சு சுடு தண்ணி இதில் சேர்த்து கலர் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இது தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லோ கலர் ஃபுட் கலர் வரும், அது கூட நீங்கள் திக்காக கொஞ்சம் தண்ணியில் கலக்கி இதில் ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த எல்லோ கலர் வர்றதுக்காக. வடித்த தண்ணியை லேசாக இது மேலே ஊற்றுவோம். எவ்வளோ ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml நம்ம ஊற்றுறோம். இப்போ இந்த தட்டை வந்து நல்ல கரெக்டாக பர்ஃபெக்டாக மூடுற மாதிரி ஒரு தட்டு வச்சுட்டு இந்த வெயிட் எடுத்து இது மேலே வச்சுருவோம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. நம்ம இதை ஒரு 15 நிமிஷம் கழித்து திறப்போம், கரெக்டாக தம்மாயிருக்கும், சரியா? இப்போ இந்த சாப்பாடை 15 நிமிஷத்துக்கு தம் போட்டோம்.
ஓகே. இதுக்கு வந்து நம்ம வந்து தண்ணியெலாம் லெவலெலாம் வைக்கல, ஏன்னா நம்ம வந்து 75% வந்து பாயில் பண்ணிட்டோம். ஸோ தண்ணி லெவலாக வச்சு தம் போட்டோம்னு வைங்களேன், குழஞ்சிடும். ஓகே, சும்மா லேசாக கம்மியான கிரேவி இருந்தது, ஏன்னா நம்ம தண்ணியை ஊற்றலை கிரேவியில், அதனால் வடித்த தண்ணியை மட்டும் ஒரு 100 ml இதில் ஊற்றணும். இப்போ 15 minutes ஆயிருக்கு, தம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதை இறக்கிடுவோம், தட்டை துறப்போம். ஆ, இப்போ நான் குங்கும போட்டு பூ போட்டோம் இல்லையா, போட்டு அந்த சுடு தண்ணியை மிக்ஸ் பண்ணி அந்த கலர் இருக்குது, அப்புறம் ரைஸில் ஒயிட் கலர் இருக்குது, அப்புறம் உள்ள மசாலா என்ன கலர் வருதுன்னு பார்ப்போம். சூப்பர். கீழேருந்து அடியிலேருந்து எடுத்து சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. ரைஸ் வந்து ஹைதராபாத் பிரியாணினா மொத்தமாக வந்து ஸ்மூத்தாக, எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி குழையிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும், அது ஹைதராபாத் ஸ்டைலே அது தான். அதுதான் அடுப்பை நம்ம இப்போ அணைச்சிருவோம். அணைச்சிட்டு மொத்த அரிசியும் பரட்டிட்டு லைட்டாக மேலே மட்டும் பரட்டி விட்ருவோம். ஓகே, இப்போ ஒரு தட்டில் சர்வ் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். சரியா, ஓகே, தட்டை திறப்போம். மேலே முந்திரி பருப்பாக இருக்குது, அதெல்லாம் தனியாக ஓரமாக வச்சுக்கணும், நல்லாயிருக்கும். கறிலாம் பார்த்தீங்களா, இப்போ ஹைதராபாத் பிரியாணினாலே இந்த மூணு கலர் வரணும், அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். இதில் நம்ம சுத்தமாக தக்காளி சேர்க்கலை. இப்போ இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. சூடாக இருக்கு, இருங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருக்குது. உப்பு ஷார்ப்பாக சூப்பராக இருக்குது, உப்பு கொஞ்சமும் குறையில கூடலை. நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த 1/2 kg வந்து 1/2 tablespoon இந்த மசாலாவிலையும், இந்த ரைஸில் 1 tablespoon போட்டோம், 1.5 tablespoon டோட்டல் பிரியாணிக்கு எனஃப், கரெக்டாக இருக்குது. ஸ்பைஸியும் நல்லா இருக்குது, க்ரீன் சில்லி போட்டோம். அப்புறம் வந்து நம்ம என்ன போடுவோம், ரெட் சில்லி பவுடர் 1/2 tablespoon சேர்த்தோம், சூப்பராக இருக்குது, ஸ்பைஸியும் நல்லா வந்திருக்கு. இன்னொன்று என்னென்னா, நம்ம தக்காளி இதில் சேர்க்காமல் தயிர் வந்து 1 kg தான் சென்னை ஸ்டைலுக்கு வந்து நம்ம 200 ml ஊற்றுவோம், இதுக்கு வந்து 1/2 kg 200 ml ஊற்றுனதுனால. அப்புறம் லைம் கொஞ்சம் சேர்த்தோம், அதில் ஒரு 1/4 lime சேர்த்தோம், அதனால் அந்த புளி கொஞ்சம் லைட்டாக புளிக்கிற மாதிரியும் அந்த டேஸ்ட் வருது, சூப்பராக இருக்குங்க. இதோ நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு பிரியாணி. இது எங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 years பேக்கு ஹைதராபாத் போயிருந்தேன், இதே மாதிரி பிரியாணி நான் சாப்பிட்டேன். இந்த மாதிரி கலர் வந்து 3 colors இருந்தது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த 3 colors எப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, நாங்கள் வந்து சாஃப்ரான் வீட்டிலலாம் வந்து ஹைதராபாத்தில் வந்து மோஸ்ட்லி வீடுங்களில் வந்து சாஃப்ரான் சேர்ப்பாங்க சார், நாங்கள் வந்து இந்த எல்லோ ஃபுட் கலர் நாங்கள் சேர்க்குறோம், ஒயிட் ரைஸும் அப்படி இருக்கும், லேசாக தான் கலர் நம்ம சேர்ப்போம், அதனால தான் இந்த 3 colors வருது அப்படின்னு. சும்மா ஓரளவு எப்படி செய்யணும் அப்படின்றது அவர் சொன்னார், அவர் மைண்டில் இருந்தது. சரி, அதை வச்சு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, எங்களுக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணி செஞ்சு காட்டுங்கன்னு. ஸோ அதனால தான் ட்ரை பண்ணேன். நான் அங்கே எப்படி நான் சாப்பிடும்போது அங்கே எப்படி டேஸ்ட் இருந்ததோ அதே மாதிரி தான் நான் இதை ஃபீல் பண்ணுறேன், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள், அந்த ஆனியனு, அந்த ஃப்ரை ஆனியன் வந்து எப்படி ரெட்டாக இருக்குது. இது வந்து அந்த ரைஸோடு சாப்பிடும் போதே அது ஒரு தனி டேஸ்ட்டு வருது, எப்படி அந்த கீமாவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ நான் வரேன்.